ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரிங் ரோடு தான் வந்திருக்கேன். அண்ட் மாமலாக பார்த்தீங்கன்னா, இந்த ரிங் ரோடு தான் வருவேன். எந்த வண்டி ரிவ்யூ எடுக்கிறனால அண்ட் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நேரமாக எக்ஸைட் ஆகிட்டுருக்கேன். ரொம்ப நேரமாக வந்து இந்த வண்டி கிடச்சா நம்ம ரிவ்யூ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஹைப் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தது. அண்ட் எஸ், வேறு எந்த பைக்கும் கிடையாது, இந்த ஒரு பீஸ்ட் தான், இந்த ஒரு V4 வண்டி தான் இன்றைக்கி நான் ரிவ்யூ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வண்டி பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ட்டாக இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வண்டி வேறு லெவல்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ V3 V4 வந்து ஸ்பெக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஒரு சின்ன சின்ன ஆல்டர் தான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவுட்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிருக்காங்க. அந்த ஒரு R7 லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் டூம்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு R7 லுக்கு தான் இருக்கும். எனக்கு பிடிச்சதே இந்த ஒரு DRL தாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு இங்கே ஒரு லேம்ப் கொடுத்துருப்பாங்க, ப்ரொஜெக்டர் லேம்பு. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் லேம்பே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்லேயே இருக்கும். ஸோ வண்டி பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, செம்ம பீஸ்ட்டாக இருக்குங்க. அண்டு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. வண்டி வந்து இந்த இமேஜில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இந்த வண்டி. அப்படியே ஓட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனி ஃபீல்னு நினைக்கிறேன் இந்த வண்டிகளாக ஓட்டுறதுக்கு. அண்டு ஒரு சரி, அப்படியே நீங்கள் நம்ம ஃபுல் ரிவ்யூ எடுக்கலாம். ரிவ்யூங்கிறதோட மோஸ்ட்லி எல்லாருமே ரிவ்யூ போட்டிருப்பாங்க, எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு இந்த வண்டியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு கேஷுவல் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ கைஸ் வாங்க, அப்படியே ஃபஸ்ட்டு அவுட்டர் அப்பியரன்ஸ்லேருந்து அண்ட் தென் ஸ்பெக்கில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவுட்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு R7 லுக் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் முன்னாடி அந்த DRL ப்ரொஜெக்டர் நம்மளா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மெயினாக சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கயாபா சஸ்பென்ஷன் USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் இதுக்கு முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் வந்துட்டு இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னரிங் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அது கார்னரிங் வந்து பண்ணும்போது நம்மளுக்கே ஃபீல் பண்ணுவோம், அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் USD ஃபோக்ஸில். அண்ட் முன்னாடி வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் டிஸ்க் டுவல் சேனல் ABS தான். ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 280 mm. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா MRF ஜாப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேங்க்கு வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெக் வைஸ்னு பார்க்கும்போது V3க்கும் V4க்கும் ஒரு பெரிய சேஞ்ச் எதுவுமே பண்ண கிடையாது, மோஸ்ட்லி எல்லாமே ஒன்று தான். அண்டு நம்பர் வைஸ் பார்க்கும்போது டார்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பட் பவர் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 0.2 something பவர் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 0.1 something டார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அது ஓட்டும்போது அந்தளவுக்கு எதுவும் ஃபீல் தெரியல. V3க்கு V4க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பவர் டார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த டார்க் வந்து ஃபீல் பண்ண முடியுது, பிகாஸ் அது 7500 RPM வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாப் ஸ்பீட் டச் பண்ணியிருந்த வண்டி. ஸோ அதனால் அந்த ஒரு டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு அந்த ஒரு போக முடியும். அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்பீட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து டாப் ஸ்பீட் டச் பண்ண முடியும். பட் இது புது வண்டிங்கிறதுனால இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், பிகாஸ் வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னா 39 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. ஸோ இன்னும் ரெஜிஸ்டர் வேறு பண்ண கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடெலாம் மோஸ்ட்லி செக் பண்ண மாட்டேன். அண்டு ஜஸ்ட்டு ஒரு கேஷுவல் ரைடாக தான் இருக்க போகுது. அண்டு மெயினாக குயிக் ஷிஃப்டர் ட்ரை பண்ணுவேன் நினைக்கிறேன். ஒரு ஆஃப்டர் 3 to 4000 RPM டச் ஆயிடுச்சுனா குயிக் ஷிஃப்டர் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும்போது குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்டு மெயினாக இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 155 cc செக்மெண்ட்டுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஓகேங்கிறது தெரியல. ஸோ ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு இது ஸ்மால் பிரதர்னு சொல்லிக்கலாம். அதாவது ஒரு ஒரு ரேஸ் பைக்கோட ஸ்மால் எடிஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ரேஸ் பைக்கில் என்னென்ன ஒரு ஃபியூச்சர்ஸ் ஃபீல் பண்ண முடியுமோ அதெல்லாம் இப்போலேருந்தே கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்டு 155 cc நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. குயிக் ஷிஃப்டரோட யூசேஜ் வந்து நம்மளுக்கு பக்காவாக தெரியுது, பிகாஸ் 7500 RPM டாப் ஸ்பீடு செக் பண்ணுற டாப் ஸ்பீடு அட்டன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து குயிக் ஷிஃப்டரோட யூஸ் நல்லாவே தெரியும் இதில். பட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஓகே தான், பட்டு அது வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியலை. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. அண்ட் அதே மாதிரி VVA டெக்னாலஜி எல்லாமே வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி என்னென்ன கலர் வேரியண்ட்டில் வருதுன்னா V4 மொத்தம் 4 கலர் வேரியண்ட்டில் வருது. ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ அண்ட் அதே மாதிரி R5M சொல்லிட்டு சில்வர் எடிஷன் கொடுத்துருக்காங்க. சில்வர் எடிஷன் வந்து பார்க்குறதுக்கு வண்டி பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ஒரு அட்ராக்டிவ், சில்வருங்கும் போது அது ஒரு தனி யூனிக்னஸ் கொடுக்குது. அண்டு இந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறேன், அந்த ஒரு ரேசிங் ஃபீல் கொடுக்குது. அண்டு இது ரேசிங் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ப்ளூ எடிஷனை சொல்லுவாங்க. ஸோ கலர் வைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகுது. அண்டு இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 2,10,000 வருது. கலர் வைஸ் தகுந்த மாதிரி அமௌண்ட் சேஞ்ச் ஆகுது. அதாவது ரெட், ப்ளூ, பிளாக் அண்டு சில்வருக்கு வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆன்ரோட் ப்ரைஸ் வருது. அண்டு இந்த ரேசிங் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 lakh around 10,000 கிட்ட வந்திருக்கு ஈரோட்டில். அண்டு
தட்ஸ் ஆல் கைஸ். வண்டியை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு செம்ம யூனிக்னஸாக இருக்குது அண்டு ஒரு செம்ம பீஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு இந்த வண்டி வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, ஒரு 150 cc, ஒரு 150 cc வந்து ஒரு ஸ்டார்டர் இருக்கிறது ரொம்ப பக்காவாக இருக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு நியூ பைக்கை ஏம் பண்ணிட்டுருங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு 150 cc வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு பைக்லேயே நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்டு அதே மாதிரி இது ஒரு செம்ம பீஸ்ட்டு. அண்ட் இந்த வண்டியோட காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200 cc கூட இதை காம்படேட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டாப் ஸ்பீட் போகிற பைக்கு தான் ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு RS 200 ஆகட்டும் அண்ட் RTA 200 ஆகட்டும், மேபி அந்த மாதிரி ஒரு 200 cc பைக்கோடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் காம்படேட்டர் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பீஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் வந்து ரேட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 150 cc செக்மெண்ட்டுக்கு நமக்கு நியர்லி ஒரு 2 lakh கிட்ட அரௌண்ட் வருது. ஸோ காய்ஸ், இந்த வண்டியை பற்றின ஓவரால் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த V3யோட அப்படியே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெயினாக ஃபியூச்சர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, குயிக் ஷிஃப்டர் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொல்லிட்டு அந்த ரெண்டு ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா. இங்கே வந்து அந்த ஃப்ரண்ட்டு வந்து அப்படியே அந்த ஒரு ஆர்சோன் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஆர்சோன் லுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கயாபா சஸ்பென்ஷன், யூஎஸ்டி ஃபோக்ஸ், அண்டு இண்டிகேட்டர் தான் கைஸ். எனக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது, ஏன்னா வந்து இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இவ்வளோ ப்ரீமியமாக கொண்டு வந்துட்டுருக்கிற வண்டியில் வந்து இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. மேபி எல்இடி கொடுத்துருந்தா இனிமேல் ஸ்லீக் அண்ட் ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு அட்டகாசமாக இருக்கும் அந்த ஒரு பீஸ்ட்டாக. அந்த ஒரு லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இண்டிகேட்டரில் பார்க்கும்போது நம்மளுக்கு லைட்டாக அடி வாங்குதோன்னு எனக்குள்ளே தோணுது. ஸோ அந்த இண்டிகேட்டரை வந்து நம்மளுக்கு இது எல்இடியில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இண்டிகேட்டர் மேபி நெக்ஸ்ட் அப்டேட்லேயே இதை சேஞ்ச் பண்ணலாம், ஆறு இவங்களே எடுத்து மாற்றிட்டால் இன்னுமே பக்காவாக தான் இருக்கும். அந்த ஹாலஜன் இண்டிகேட்டர் எனக்கு லைட்டாக இடிச்சிட்ருக்குது, அது ஒன்று தான் கைஸ். அண்ட் அதே மாதிரி பேக் சைடுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே அந்த ஒரு V3 ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்லேருந்து பார்த்தா அது V3 மாதிரி தான் தெரியும். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த ஒரு V3 ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டூரனுங்கிறவங்களா அந்த ஒரு செக்மெண்ட்டில் வரும். ஸோ சிட்டி ரைடுக்கு செம பக்காவாக இருக்கும். அண்டு லாங் ரைடு ஆர் டூரிங் செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி இந்த வண்டியில் டூரிங் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. V3லேயே செமையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ V4ல வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. என்ன ஒரே ஒரு டிராபேக்னால் வந்து லக்கேஜ் தான் கைஸ். இங்கே சப்போஸ் லக்கேஜ் வைக்கிற மாதிரி இருந்தோன்னா அது பெர்ஃபெக்டாக கட்டுறதுக்காக அது பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கணும். அது சாட்டர்ஸ்டே அது வந்து இந்த வண்டிக்கு வைக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பக்காவாக லக்கேஜ் மட்டும் ப்ராப்பராக வச்சுக்க முடியும் அப்படின்னா வந்து இந்த வண்டியில் டூரிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ் அது என்ன வண்டியாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், அவங்க வந்து வண்டியோட எவ்வளோ பாண்டிங்கில் இருக்காங்களோ அதுதான் கைஸ் அவங்களுக்கு அந்த டூரிங் ஆகிட்டு எதுனாலுமே அந்த வண்டியை அவங்களை கூட்டிகிட்டு போவோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆச்சுனாலே போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பொறுத்த வரைக்கும் இருங்க, எப்படி ஆன் பண்ணலாம் சரி ஆன் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறத காட்டுறேன். வண்டி ஓட்டுற உட்காரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்லீக்காக இருக்குது. டேங்கோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, பட் தெரியல எனக்கு வண்டியோட ஹைட் அதே மாதிரி தான் தோணுது. எனக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது வண்டியோட ஹைட் பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து ஆன் ஆகும். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, V3யோட டிஸ்பிளே கிடையாது. ஸோ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிற அந்த ஒரு ஸ்போர்ட் பைக் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோணுது. இங்கே வந்து பார்த்தாலே தெரியல என்ன வந்து அந்த மெயின் அந்த ட்ராக் மோட்லாம் இருக்குது. ட்ராக் மோட்லாம் போட்டு ஓட்டும்போது அதாவது அந்த லேப்பில் லேப் டைமிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே தெரிஞ்சிடும். அண்டு நியூட்ரல் இண்டிகேட்டர் இருந்து அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒய் கனெக்ட் அந்த ஆப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதில் வந்து SMS ஆகட்டும் கால் அலர்ட் ஆகட்டும் எல்லாமே இதிலே தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுற இதில் இருக்குன்னா வந்து இங்கே சுவிட்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபோன் இருக்கும், இதை கிளிக் பண்ணால் ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து எவ்வளோ ஓடி இருக்கோம், என்ன ஏது ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 16 km/h ஸ்பீடில் போயிருக்கோம் பிகாஸ் நியூ வண்டிங்கிறதுனால. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு மோஸ்ட்லி இந்த வண்டியில் இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் எல்லாமே ஒன்று தான், ஹை பீம் லோ பீம் அவுட்டு இண்டிகேட்டர் அவுட்டு ஹார்ன் அவுட்டு எல்லாமே ஒன்று தான். ரைட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து ஸ்டாப் ஸ்டார்ட் அண்ட் ரன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே கொடுத்துருப்பாங்க. இது ஸ்டாப்பு, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உன்னதாடி கிளிக் பண்ணால் இதிலே ரன் ஆயிரும். ஸோ ஃபதர் டச் தான். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இதுங்க ஹசார்ட் போட்டிருக்கேன். ஹசார்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டாக்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஐ மீன் சேஞ்ச் பண்ணிட்ருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்லேயே ஹசார்ட் ஸ்விட்ச் கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் அது.
நட்ஃப்ளிக்ஸ் ஆர் பார்க்கிங் லைக் பில்டிங் அண்டு தட்ஸ் ஆர் கைஸ் இப்போது இந்த வண்டியை ரைட் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மெயினாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஷூட் நான் செக்கே பண்ண மாட்டேன். இவரே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஷூட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் நியர் அபவுட் ஒரு 80 கிட்ட தான் ஒரு கேஷுவலாக போயிட்டு கேஷுவலாக வரப்போகிறேன். அண்ட் கேஷுவலாக வரணும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நானே நான் யோசிச்சுக்க போகிறேன். பிகாஸ் கொஞ்சம் அந்த த்ராட்டில் ஃபீல் பண்ணிட்டாலே நான் பாட்டிக்கு அழுத்த ஆரம்பிச்சிடுறேன். அது ரொம்பவே தப்பு. ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளேயே சொல்லிவிட்டு இந்த வண்டி எடுக்க போகிறேன். ஸோ கைஸ் வாங்க என்னோடய ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ் வழக்கம் போல என்னோடய எஸ்டே கேம் மைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிருச்சு கரெக்டாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு ஓவர் வின் ஆயிஸ்னால. ஸோ அதனால் அப்படியே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அங்கே அப்படியே மேட்ருக்குள்ள வருவோம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்டு அது வந்து நான் ஓட்டும்போது தெரிஞ்சது. பட் ஒரு லாங் டிரைவ்லேயோ பண்ணியிருந்தாலோ ஒரு ரெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தாலும் இன்னுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். பட் அது எதுவுமே பண்ண கிடையாது. பிகாஸ் வண்டி வாங்கி 2 தான் ஆகுது. அண்ட் ஃபார் ரிஜிஸ்டரில் தான் இருக்குது. ஸோ ஒரு 100 km ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சேஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அந்த ஒரு ரஷ் ரைடில் எதுவுமே பண்ண கிடையாது, சாரி லாங் ட்ரைவ் பண்ண கிடையாது. அண்ட் மெயினாக ரஷ் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1000 km வந்து ரஷ் ட்ரைவ் பண்ண வேணாம் அப்படின்ட்டுருக்கேன். பிகாஸ் அது மைலேஜ் ரொம்பவே பாதிக்கும். அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 50+ எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் V3 எனக்கு தெரிஞ்சு 50 கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் இன்னுமே அதிகமாக தான் கொடுக்கும். பட் நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அந்த ரஷ் ட்ரைவ் எதுவும் பண்ணாமல் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதுவுமே மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். சூன் ஆஃப்டர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த ஒரு V4 நான் மைலேஜ் டெஸ்ட்டுமே நான் அப்லோட் பண்ணுறேன் எடுத்துகிட்டு. அண்டு இதில் அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வான்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் அந்த ஒரு குயிக் ஷிஃப்டர் அவுட்டும் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அவுட்டும் எல்லாமே ஒரு 155 cc ஒரு ஸ்டார்டிங் செக்மெண்ட்டில் கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் தான் தோணுது. பட்டு ஹைக்குன்னு பார்க்கும்போது ப்ரைஸ் ஹைக் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆன் ரோட் நம்மளுக்கு ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 210,000 கிட்டே வருது ஆரம். ஸோ ஒரு 155 cc செக்மெண்ட் பைக் ஒரு 210,000 கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. பட்டு பிகாஸ் இதோட காம்பியூட்டர்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு RTR 200 இருக்குது அண்டு RS 200 இருக்குது, RC இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது 200 செக்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 155 cc வந்து இந்த காம்பீட் பண்ணுது. பட்டு ப்ரைஸ் ஹைக் வந்து எப்படிங்கிறது எனக்கும் தெரில. அதாவது இந்த ப்ரைஸை யோசிக்கும் போது ஸோ ஒரு யமகா ஃபேன் பாயாக இருந்தால் கண்டிப்பாக அது எடுப்பாங்க. அண்ட் ஒரு இந்த வண்டியில் ஏரோடைனமிக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஸோ இந்த லுக்குக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுப்பாங்க. அண்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த வண்டி அடிச்சுக்க எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்டு என்னோடய ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இது ரிவ்யூன்னு எடுத்துக்க முடியாது. என்னோடய தாட் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் தான். இண்டிகேட்டர் வந்து ஹாலோஜனுக்கு பதிலாக நம்மளுக்கு LED கொடுத்துருந்தா இன்னுமே அந்த ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும். ஸோ அதோட லுக் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். பிகாஸ் அந்த DR லுக்கே வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ப்ரொஜெக்டர் அண்ட் DR லுக் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு இது இண்டிகேட்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் LED கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருந்திருக்கும். ஸோ ப்ரைஸு அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர் பை.